ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்ட் ஹையாக 11630 அப்படிங்கிற லெவலுக்கு கூட வெள்ளிக்கிழமை போச்சு. ஸோ இந்த லெவலை பற்றி ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸில் இருக்கிற, அதாவது நமக்கு ஸ்டாக்ஸ் ரிசர்ச் கொடுக்குற சில நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் அவங்க நமக்கு ரெண்டு ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் வேல்யூ ஹை தான், பட் இந்த ஸ்டாக்கில் கவனம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11620 அப்படிங்கிற லெவலில் தாண்டி நமக்கு மண்டே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமாக நம்ம 11760 11800 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வே டு வெல்த் செக்யூரிட்டிஸ்லேருந்து நமக்கு கொடுக்குற சின்ன சஜஷன். ஸோ நான் மார்க்கெட்டை பற்றி சொல்லணுன்னா, நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கு. அதாவது ஆகஸ்ட் 2018 அப்புறமா 11600 அப்படிங்கிற லெவலை வந்து நிஃப்டி தாண்டியிருக்கு. ஸோ இது வந்து ஹவர்லி சார்ட்டில் ஒரு புள்ளி நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மாக பதிவு செஞ்சுருக்கு. அதே மாதிரி ரோல் ஓவர் நடந்ததில் மார்ச் டு ஏப்ரல் சீரியஸில், அதாவது பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், அப்புறம் அதாவது NBFC, டெக்னாலஜி, சிமெண்ட், ஆயில், கேஸ் செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரோலோவர்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆட்டோ, மெட்டல், FMCG இந்த செக்டார்லேயும் ஷார்ட் ரோலோவர்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீடியம் டேர்மாக நம்ம 11760 அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ரிசர்ச் சஜஷன். ஏன் அப்படின்னா, 11620 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி மார்க்கெட் போனது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான இது லெவல். ஸோ இந்த லெவல் வந்து 11760 11800 அப்படிங்கிற லெவலை சீக்கிரமே ரீச் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைடில் போச்சு அப்படின்னா 11570 11413 இந்த லெவலெல்லாம் குறையும் போது 11311 அப்படிங்கிற லெவலை ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதத்துக்கு 8-9% ரிட்டர்ன் கொடுக்குற ரெண்டு ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று நெஸ்டேல் இந்தியா. நெஸ்டேல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 11000-10800 குள்ள பை பண்ணலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெஸ்டேல் இந்தியா ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். நெஸ்டேல் இந்தியா ஸ்டாக்கு நான் ஒன் டே கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ 11027 11239 ஹை போயிட்டு 10960 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்க கொடுக்குற கால் என்னென்னா, ஆன் த டெய்லி சார்ட் நெஸ்டேல் இந்தியா ஃபார்ம்டு ஸ்ட்ராங் பேஸ் நியர் த ஃபிசிக்கலாஜிக்கல் லெவல் ஆஃப் 10000 அண்ட் ரீம்பவுண்டட் ஷார்ப்லி இன் த லாஸ்ட் 2 weeks. ஸோ இந்த இந்த இடத்துல பாருங்கள், 10035 இருந்து ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10000 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்த ப்ராசஸ் த ஸ்டாக் கன்ஃபார்ம்டு இட்ஸ் பிரேக் அவுட் ஃப்ரம் த சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் லுக்கிங் அட் த ஹையர் டிகிரி சார்ட் இட் சீம்ஸ் தட் த ஸ்டாக் இன் த ப்ராசஸ் ஃபார்மிங் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது வந்து த டார்கெட் ஆஃப் த சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கம்ஸ் நியர் 11650 விச் ப்ரீஷியலி காயின்சைட் வித் த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் அன் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இதில் என்னென்னா, 11000 அந்த லெவலில் நம்ம பை பண்ணலாம். 11650 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 10500 மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் 20250 இருந்து 20100 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஸோ டே கேண்டிலில் பாருங்கள், 24605 ஓப்பன் ஆகி 25059 வரைக்கும் போயிட்டு 24972 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஆன் த மந்த்லி சார்ட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லோயர் ஹைஸ் கொடுத்துட்டு லோயர் லோஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் ப்ரீஷியலி டுக் சப்போர்ட் இன் அட் த அப்பர் ஸ்லாப்பிங் ட்ரெண்ட் லைன் ட்ரான் பை ஜாயினிங் இட்ஸ் க்ரூஷியல் லோஸ். அதே மாதிரி சப்ஸ்டன்ட்லி இட்ஸ் லா டீசன்ட் புல்பேக் டியூரிங் த கரண்ட் மந்த் ஆஃப் மார்ச் அண்ட் இன் த ஆப்டிமிசம் த ஸ்டாக் surpassed its previous month high and evenly formed a higher
டாப் ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன் ஆர்எஸ்ஐ லெவலை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் அதாவது ஆர்எஸ்ஐ லெவல் அபோவ் 60 லெவல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் இட்ஸ் ஃபால் ஃப்ரம் இட்ஸ் ஆல் டைம் ஹை. தஸ் வி மெயின்டைன் அவர் புல்லிஷ் வியூ ஆன் த ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பெக்ட் டு ரேலி ஃபர்தர். லாங் பொசிஷன் கேன் பி இனிஷியேட்டட் இன் த ஸ்டாக் இன் அ ரேஞ்ச் ஆஃப் 24,250 24,100 வித் அ ப்ரைஸ் டார்கெட் ஆஃப் த 27,000. ஸ்டாப் லாஸ் ஷுட் பி பிளேஸ்டு பிலோ 23,300. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தில் இருந்து மீண்டு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆர்எஸ்ஐ லெவல்வும் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்ஐ லெவல் ஸோ நம் இந்த ரேஞ்சில் பை பண்ணோம் அப்படின்னா 27,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கை கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது வே டு வெல்த் செக்யூரிட்டிஸோட கால். நீங்கள் இந்த ஸ்டாக்கை கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சில ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸை கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறது வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா அதை கூட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அது நிச்சயமாக எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.